பச்சை மிளகாய் வெங்காயம்னு சாப்பிட்டு கூட நமக்கு சூப்பரான ஸ்டாம்ப் கிடைச்சிருச்சு ஜாலி ஜாலி. ஐயோ இப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. டே ஜாக், நான் என்னோட பிளேஸ்லயே உட்காந்துறேன்டா. இங்க பச்சை மிளகாய் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அவ்வளவுதான். ஐயே அதெல்லாம் இல்ல, உட்காந்து உட்காந்துதான் போகும். இவ வேற, சரி என்ன இருக்குன்னு பாப்போம். கடவுளையே தயவு செஞ்சு நல்லதா இருக்கணும். ஏதாவது ரொம்ப மோசமானது இருந்தா என்ன பண்றது? இந்த பச்சை மிளகாய் போயிடுச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். என்ன எடுக்கிறது, என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன எடுக்கும் இல்ல? ஐயோ கடவுளே, என்ன இருக்க போறோம்னு ரொம்ப பயமா இருக்கே. என்ன என்னவோ தட்டுப்படுது, ஏன்னா வெள்ளை கலர் அம்மாடியோ பூண்டு பூண்டு மோசமானது வந்துருச்சு. எனக்கு பூண்டே பிடிக்காது. அடியே சரி, நான் பூண்டு குழம்பு நேற்று நல்லா தின்னுட்டு இருந்தேன், பச்சை பூண்டு சாப்பிட மாட்டியா? சாப்பிட்டு சாப்பிடு. ஏ இப்போ கஷ்டப்பட்டாதான் நம்ம இந்த சூப்பரான ஸ்டாம்ப் கிடைக்கும். சீக்கிரம் சாப்பிடு, அப்போதான் நம்ம மூணு பேரும் ஜாலியாக விளையாட முடியும். இவன் ஒருத்தி உசுப்பேத்தி உசுப்பேத்தியே உடம்ப ரணகலமாக்கிடுவா போல இருக்கே. ஐயோ இத்தினுண்டு ஸ்டாம்புக்காக என் வாயே வெந்துருமே. காரமாக இருக்கே, ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ நான் ட்ராப் அவுட் பண்ணலான் இருக்கேன், என்னால் முடியலப்பா. ஓ இல்லை, ஸ்டாம்பு வேணும் வேணும். அப்பா சாப்பிட்டுட்டோம், எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாம்பெல்லாம் வேணாம், தள்ளி போடா. ஃபஸ்ட்டு இந்த சாக்லேட்டை சாப்பிட்றேன். என்னது, ஒரு சைஸாலாம் இருக்கு. சரி இதை சாப்பிடுவோம், வாய் வேற ரொம்ப எரியுது. அப்பா இந்த சாக்லேட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குப்பா. அதுவும் இந்த சாக்லேட் எப்படி ஊற்றுக்கு பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. சரிண்ணா, நீ விளையாடுனது போதும், ஃபஸ்ட்டு சாப்பிட்டது போதும், போய் அந்த ஸ்டாம்பை போட்டு பாரு. சும்மா இங்கே நின்றுட்டுருப்பேன், வாயை தொடச்சிட்டு போ. அப்படியே வாய் ஃபுல்லாக சாக்லேட்டாக ஊற்றுது பாரு. ஆமாம்ல, நான் இந்த சாக்லேட்காக அந்த பூண்டு சாப்பிட்ட மாதிரியெல்லாம் பில்டப் பண்ணிகிட்ருக்கேன். சரி இந்த ஸ்டாம்பை போட்டு பார்ப்போம், சிம்பிளான டிசைன் மாதிரி தான் இருக்குது. சரி இதை ஓப்பன் பண்ணி போட்டு பார்ப்போம். ஐ ரெட் கலர் ஸ்டாம்பாக இருக்குது. வாவ் சூப்பராக இருக்கே இந்த கண் அடிக்கிறது. இருந்தாலும் இந்த க்ரௌன் மேலே தான் ஒரு ஆசையாக இருந்துச்சு. இந்த ஜாக் பையனுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். இரு இரு, இவனுக்கு செம்மையான இதுதான் சாப்பிட்றது வரணும். நல்ல வேலை நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். டே என்னடா, நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம், ஓவராக ஆசைப்பட்டு இங்கே உட்காந்துட்டோமோ. டே நீ வேற சும்மாறா, பச்சை மிளகாய் எஸ்கேப் ஆயிடுச்சுன்னு நானே சந்தோஷத்தில் இருக்கேன். அட நீ வேற ஏண்டா, எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டாக நிற்பேன்னு கையை கெத்தா தூக்கிட்டு இப்போ அள்ளு கழுதுல. இப்போ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சரி இருந்தாலும் போய் பார்க்கலாம். ஐயோ இந்த க்ரௌனுக்காக என்னென்னமோ பண்ணணும் போல இருக்கே. சரி என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். என்ன ஒன்றுத்தையும் காணோம், ஒருவேளை ஒன்றுமே இல்லையோ, ஒருவேளை இந்த மண்ணை திங்க சொல்லுவாங்களோ. இது இன்னும் கொஞ்சம் தள்ளி பார்ப்போம். என்ன எவ்வளோ தேடினாலும் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. என்ன என்னது இது, ஏதோ வெள்ளை கலரில் இருக்குது. என்னது இது, என்னவோ பேப்பர் மாதிரிலாம் இருக்குது. ராஷ்மிகா அத்தை, என்ன இந்த பேப்பர் சாப்பிடணுமா? என்ன பேப்பர் மடித்து வச்சுருக்கீங்க? அந்த பேப்பர்லாம் சாப்பிட முடியாது, பார்த்துக்கோங்க. டேய் மண்டு, அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி என்ன எழுதியிருக்குன்னு பாருடா. என்னது ஓப்பன் பண்ணி பார்க்கணுமா? ஓ அதுவா, ஓகே ஓகே. சரி சரி கோவப்படாதீங்க அத்தை. என்னது இது, என்னவோ இங்கிலீஷில் போட்டிருக்குது. என்னது இது, என்னது இது, எனது ஃபோம் ஃபேஷியலா? அப்பா அடி, நான் எஸ்கேப்பு ஜாக்கு, நீ மாட்டினியா? அட்டி கொள்ளந்த ரூபத்தில் கொள்ளக்கார பக்கியா? ஐயையோ என்னது இது, நமக்கு வந்த ஆப்பு நமக்கே திரும்ப வந்துடுச்சே. ஐயோ அத்தை, என்ன அத்தை இதெல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது அத்தை. என்ன அத்தை நீங்கள் டே ஜாக்குனா கெத்து, அது இதுன்னு ஏதோ ரொம்ப சீன் போட்டேன். போ அத்தை அத்தை, எப்படியும் நீங்கள் மூஞ்சி ஃபுல்லாக ஃபோம் போட்டுருவீங்க. நான் போய் இந்த ஸ்டாம்பை போட்டு பார்த்துட்டு இந்த சாக்லேட்டை சாப்பிட்டு வரேன். அப்போ தான் நீங்கள் ஃபோம் போட்டு முடிஞ்சோடனே சூப்பராக குளிக்க நல்லாயிருக்கும். வாவ் சூப்பராக வருது. இந்த க்ரௌனுக்கு ஆசைப்பட்டு நம்ம ஃபோம் தலையில் ஃபுல்லாக போட போகிறோமே. சரி சரி இருங்க அத்தை, இந்த சாக்லேட்டும் சாப்பிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோம் போடுங்க. அத்தை ஆல்ரெடி இந்த மூஞ்சி ஃபுல்லாக ஸ்டாம்ப் போட்டிருச்சு, இதில் ஃபோம் வேறையா? ஐயோ அத்தை பார்த்து போடுங்க, உடம்புலலாம் போட்டுறாதீங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. அத்தை என்னத்தை சைடில் போட்டிருக்கோம்? ஜாக்கு பாரு, செம்ம காமெடியா இருக்கா. அத்தை என்ன அத்தை வீடுக்கு சைடிலெல்லாம் போட்டிருக்கீங்க, எங்கள் அம்மா திட்டுவாங்க. இவ்வளோரா ஜாக்கு அசையாத, மூஞ்சிலெல்லாம் ஃபுல்லாகவே அப்ளை ஆகாத பாரு. அச்சையோ ஏன் மூஞ்சியில் வேறு லைட்டாக அப்ளை ஆகுதே, இந்த ஃபோமில் விளையாட செம்ம ஜாலியாக தான் இருக்குது. ஃபன் பண்ணுற ஜாக் நீ. அடி அத்தை, ஐயோ என்ன அத்தை இப்படி மூஞ்சி ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கீங்க? நானே எங்கே என்ன இருக்குன்னு கண்ணு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கேன், ஃபன்னா ஃபன்னு. டேய் ஜாக் மாப்பிள, என்ன மாப்பிள்ள ஜாலியாக இருக்க போல இருக்குது, செம்ம என்ஜாய் பண்ணுறடா நீ.
என்ஜாயா இருறா இங்க பாடுறா மூஞ்சியில அப்பிட்டேன்டா. அடே உனக்கு வந்த சேலஞ்சு எனக்கு என்ன கொடுத்த அடப்பாவி, நானே என்ன வரும் ஏது வரும்னு பக்கு பக்குன்னு இருக்கேன், இந்த நேரத்துல இப்படி கொடுத்துட்டானே. டே 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 அப்பா ஒரு குளியல போட்டு வந்துட்டோம். டே ஏண்டா உனக்கு வந்த சேலஞ்சும் எனக்கு வந்த மாதிரி பண்ணிட்டேன், இப்போ எனக்கு என்ன சேலஞ்ச் இருக்கும்னு நினைக்கவே பக்கு பக்குன்னு இருக்கு. சரி நான் போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஐயோ இதில் ஈரத்தில் மண் வேற கையிலெல்லாம் ஒட்டுது, எனக்கு என்ன இருக்குன்னு தெரியலையே. எனக்கும் ஒன்றுமே தெரிலடா, உன்ன மாதிரி ஏதாவது சீட்டு இருக்குமோன்னு நினைக்கிறேன். என்னது இது, ஒன்றும் காணோம். அடடு சீட்டு தான், ஐயோ இதில் என்ன இருக்குன்னு தெரியலையே. சரி என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எனது மைதாவா? ஐயோ இந்த ஈர இதில் மைதா வேற போடுவீங்களா? நல்லா பிளான் பண்ணி தான் குளிப்பாட்டிங்க போல இருக்கு. என்ன மாப்பிள்ள ஜாலியாக இருக்க போல இருக்கு, இனிமேல் எவனாவது ஜாலியாக இருக்க போல இருக்குன்னு வந்து வாங்கடா. அப்போ இருக்குடா உங்களுக்கு, போடா போடா போய் சாணி எழுடா. அடே நீ படம் டைலாக்லாம் சொல்லி சொல்லி என்னை சாவடிக்காதடா, சும்மா இருடா. இந்த ஸ்டாம்புக்காக தான் இவ்வளோ பாடுபடுறோம். சரி போட்டு பார்ப்போம். ஐயோ இந்த ஸ்டாம்ப் வேற சரியாகவே பிரிண்ட் ஆகல, இதுக்காக நம்ம ரெண்டு சேலஞ்சை வேற ஃபாலோ பண்ண போகிறோம். சரி என்ன பண்ணி தொலைகிறது? ராஷ்மி காத்தா நான் சாக்லேட்டை அப்புறமா கூட சாப்பிட்டுக்கிறேன், இந்த மைதா மாவு போடுங்க, திரும்ப குளிக்கணுமா? டேய் ஜாக் மாதிரி அங்கங்கே அசைஞ்சிட்டு இருக்காத, நல்ல வேலைடா நீ குளிச்சுட்டு வந்த, மாவெல்லாம் சூப்பராக ஒட்டும், தலையிலேயே சூப்பராக கொட்டிருச்சு. அத்தை ஒரு அளவு தான், என்னத்தை இப்படி பண்ணுறீங்க, தலை ஃபுல்லாக இப்படி கொட்டி வச்சுருக்கீங்களே. நான் எவ்வளோ வாட்டி தான் ஒரு நாள் குளி. அப்போ அத்தை மூஞ்சியில் வேறு, ஏன் அத்தை நல்லா படலைன்னு ரொம்ப வேறு மூஞ்சியில் அப்பி விட்றீங்க. டே ஜாக் எல்லாமே உன்னால தான்டா, என்னடா ஜாலியாக இருக்கியான்னு கேட்குறேன். இந்தாடா 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 மாட்டினியா, உன் தலையிலும் பட்டுருச்சு, வா வா ரெண்டு பேரும் போய் குளிச்சுட்டு வருவோம். ஹலோ சிட்டீஸ், எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.